மக்களே பாருங்க மக்களே, 7 மாசத்துக்கு அப்புறம் ஜெர்மனில வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ரோட்டு மட்டத்துல தான் நிக்குது. ரோட்டு மட்டம்20 நிமிஷத்துக்கு கூட தாண்டா இதுவா செகண்ட் கூட தாண்டா அதோட வீடியோ தண்ணியை பேருங்க மக்களே தண்ணியை பேருங்க உங்களுக்கு காண்டி மலையை கிளையின் பயில கேன் இதோட போட கூடாது ரோடு வந்திருக்கோம்னா நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் இந்த வெள்ளப்பெருக்கு காண்றோம் இந்த வருஷம் இல்லை முதல் முறுக்கா வந்தேன் போன வருஷம் வந்து இது ரெண்டாவது இந்த வருஷம் 2 வருஷம் கையை விட்டு எடுக்கலாம் போட தண்ணிய இல்லை இல்லை கட் பண்ணது எங்க நான் மூஞ்சிறேன் மூஞ்சி எங்க எங்க பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பாணியில் அல்டனான்ற இடத்துல நல்ல காத்தோட மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்துட்டுது, ஆற்றுல போகிற தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் போகிற வேகத்தை பாருங்க, தண்ணி போகிற வேகத்தை பாருங்க, கதைக்கிற விலங்கு தெரியல, அவ்வளோத்து காத்தடிக்குது, மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு தண்ணி வந்துட்டுது வந்தோன்றிருக்கு. ஓ ஓ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வேறங்க ஆற்றுல இருந்து அப்படி ரோட்டுக்கே ரோட்டு இந்த மட்டத்துக்கு வந்துட்டு தண்ணி. நாட்டில் சூறாவளி மாதிரி இங்கே என்ன காத்தோ தெரியும், ஒவ்வொரு ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரை வைக்கிறாங்க. சூறாவளி தான் அண்ணன் சொல்லிட்டேன். அம்மா என்ன காத்தடிக்குது, வெள்ளத்தை பேரங்க வாங்கல ரோட்டுக்கு வந்துட்டு. இது ரோட்டு, இது ஆத்தங்கரையில் ரோட்டு, இது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள போயிடும், உயரமா வீடுகளை கட்டி வச்சுக்கிறாங்க. ஜெர்மனோட டொச்சில் ஹோக்வாசான்னு சொல்லுவாங்க. இது அல்டனான்ற இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஏரியா தான், டூரிஸ்ட் ஏரியா சுற்றி வளைஞ்ச மலை கோட்டையெல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேங்க பிள்ளையெல்லாம் இருந்து விளையாடினோம் நடு ரோட்டில். போகிற போகத்தை வேணும் ஆத்துட்டு மூணு இடத்துல தான் பார்த்துருக்க மாட்டிங்களா இந்த மலையை இப்படி தண்ணியை ஊரில் ரோட்டில் வெள்ளம் அடிக்கலாம் நிற்குது. சூன் ஸ்ட்ரீட் தெரியும் தண்ணி ஓட்டு தெரிஞ்சல வீடு எல்லாம் இருக்கு.
காணும். ஆமா ஹாத் தண்ணியா அடிக்குது, நல்லா ஆத்தடிக்குது, நல்லா ஆத்தரம் மழையும் வேற பாத்தீங்கன்னா இதுதான் தண்ணி ஆத்தங்கிற ஆத்துலேருந்து ரோட்டு வாழ்ந்துட்டு போய் தண்ணி இதெல்லாம் கோட்டை ஒன்று இருக்கு பாருங்க, அதில் கோட்டை ஒன்று இருக்குது.